ஹலோ நான் அரவிந்த் பேசுறேன்மா. சொல்லுங்க, நான் பவித்ர பேசுறேன். கோபத்துல என்ன பேசணும்னு தெரியாம சித்ரா கிட்ட அசோக்கை பத்தி எல்லாமே சொல்லிட்டேன். சித்ரா இப்ப அங்க வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா செத்து படிப்பே ஏறாது. அப்புறம் தொடர்ச்சியா ஒரு வருஷங்கிறது ரெண்டு வருஷம் ஆயிடும். ஜாக்கிரத. ஒரு வருஷமா ஒத்த கால நிக்கிறாடி, இது தாங்க முடியாம செவுத்துல போய் மாங்கு மாங்கு மாங்குன்னு முட்டி மண்டைய உடச்சிட்டு வந்து படுத்துக்க நீ வேற வந்து கொல்ற. அடுத்த தடவை அவங்க என் முன்னாடி இதே மாதிரி பேசினாங்கன்னு வச்சுக்க, நீ தாலி எடுத்துருவேன். அழுகுற தாலி போயிருந்தா அஞ்சு அவனு சங்கிலி என்ற காலத்துல போட முடியாதுன்னுதா. இதுக்கு அவங்க எவ்வளவு தேவை போல்றீங்க? நான் நினைக்கிறேன் நான் உசுரோட இருக்கிற பிரயோஜனம் தான் எல்லாம் போல் இருக்கு.
அந்த பக்கத்து பெட்ல பொணத்தை போத்தி வச்ச மாதிரி ஒருத்தர போத்தி வச்சிருக்கீங்களே, அவனுக்கு எங்க சீக்கு? யோ, இதெல்லாம் உனக்கு தேவையா? ரொம்ப தப்பிக்கிட்டு போறான். தா, அந்த ஆளு நிறைய குடிச்சு போட்ட ரத்த ரத்தமா வாந்தி எடுத்தானாமா, அதான் இங்க கொண்டு போட்டிருக்கிறாங்க. ஏண்டி தானு குடிச்சா ரத்த வாந்தியா வரும்? ஆமா. அப்ப மச்சாலும் குடிக்கிறாரு. ஐயா, அதெல்லாம் ரத்தம் இருக்கிறவங்களுக்கு தான் வரு, உனக்கு தான் சொல்றனையா இல்லையா? புரிஞ்ச வடி நீயா? சர அந்தெல்லாம் இந்தெல்லாம் நகரமா அப்படா படுத்துறேன். நான் காலையில வர்றேன். வரும்போது காலி கிண்டி கொண்டு வரணும்னா. நாளைக்குமா? தம்பி, நான் சொல்றேன் தயவு செஞ்சு கேளு. முடியாது. தம்பி, நான் சொல்றேன் தயவு செஞ்சு கேளு. முடியாது. அட பாவீங்களா, இங்கேயும் வந்துட்டீங்களா? டாக்டர், டாக்டர், எனக்கு குல்காசி வேணா, ஒண்ணு வேணா, தொடைய மடக்கி வச்சு சதைய பிரிக்கி வச்சு வேச உச்சிருந்தா குத்துக்கடா சத்துரு. தம்பி, நான் சொல்றேன் தயவு செஞ்சு கேளு. முடியாது. இது என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு முடியாது. இதுவரை இந்த ஆசத்துல என்னால இருக்க முடியாதுடா. நீங்கள இருந்து வாழுகிறான் ஆகிறான் ஆறு குளத்துல வந்து செத்துரு. யாரிய நீ? நானா சார், சுபு. எஸ்ஏபிபியூ சுபு. இந்த ரெஸ்டாரண்ட் 500 ரூபா மந்திரம். ஆமா சார், நீங்க இருக்கதா சொன்னாங்க சார. அதான் உங்களை பார்த்து ஒரு விஷயத்த கலந்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்லு. இல்ல சார், இந்த 500 ரூபா தாளை வெள்ளத்தாளாக்கி, இந்த வெள்ளத்தாள 500 ரூபா தாளாக்குற ஒரு ஆள் உங்ககிட்ட இருந்தார அப்படின்னு இருக்காரா? இருக்கா? என்ன விஷயம்? இல்ல சார், இந்த ஆஸ்பத்திரி எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குற புதுசா ஒரு பொண்ணு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு, அது மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வசியம் பண்ண ஒரு மருந்து வேணும் சார். நானே பண்ணிடுவேன். நீ பண்ணக்கூடாது சார், நான் பண்ணணும். இல்ல சார், ஒரு லெட்டர் எது? நான் பார்த்ததுலயே அறிவாளி நீங்க. நோ, அன்புள்ள சீபாவுக்கு. அன்புள்ள சீபாவுக்கு, நான் பார்த்ததுலயே அறிவாளி நீங்க. உலக விஷயங்களை உங்களோட படிச்சு பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். எப்ப சேர்ந்து ஒன்னா படிக்கலாம்? இப்படிக்கு அன்புள்ள அசோக். அப்படி ஒரு லெட்டர் எதுங்களே? அன்புள்ள சுப்பு. சாரி, அன்புள்ள சுப்பு. இந்த ஜெனரேட்டர் கொஞ்சம் சரி பார்க்க சொன்னேன். நாளைக்கும் இதே மாதிரி பவர் ப்ராப்ளம் தான், நான் யாரையும் வேலை வாங்க முடியாது. ப்ரொடக்ஷன் கை மேட்ச் எனக்கு கதை. இப்போ அது விஷயமா தான் பேசிட்டு வரேன். மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் திவாகர். ஹலோ, ரகுநாதன். ஆம் ஐ ரைட்? அப்சல்யூட்லி ரைட். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? என் வேலை போனதுக்கு காரணமே உங்கள் வைஃப் தானே, மிஸ்ஸஸ் பவித்ரா ரகுநாதன். நீங்கள் அவங்களை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணும்போது பார்த்துருக்கேன். என்ன சார், பவித்ராவால் உங்கள் வேலை எதுக்கு போகணும்? அதெல்லாம் ஏன் சார் கேட்டு? நான் ஏதாவது சொல்லி உங்க மனசு வருத்தப்படும். தியாகோ, நான் வரேன். என்ன பார்த்ததா அவங்க சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அவங்க அடிச்ச கும்மாரத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு பயப்பட போறாங்க. ரொம்ப அதிகமா பேசுறேன். அசிங்கமா பேசிட்டேன். உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் அசோக்னு ஒரு பையனை வச்சிருக்க, இந்த கோபத்தை அவகிட்ட காமி. மரியாதையா பேச கத்துக்க. தெய்வம் சொல்ல மாட்டாங்க. போவேணாம். காரணம் சொல்ல முடியாது. என்னாச்சு உங்களுக்கு?
ஏன் இப்படி சம்பந்த சம்பந்தமா பேசுறீங்க? சம்பந்த பத்தி பேசுறாங்க. பவித்ரா, உன்ன பத்தி யாராவது தப்பா பேசினா என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன சொல்றீங்க? உன்னையும் அசோக்கையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு கண்டபடி பேசுறாங்க. என்ன அப்படி பாக்காத? நான் உன்னை சந்தேகப்படல, உன்னை நான் சந்தேகப்பட்டா என் அம்மாவையும் நான் சந்தேகப்படுற மாதிரி. சந்தேகப்படல, வாங்க சாப்பிடலாம். சிபா, இத படிச்சுட்டு எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லு. நல்ல பதிலா? உள்ள வாங்க. காதல் என்பது எதுவரை கல்யாணம்? ஐயோ அப்பா, 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 ஐயோ அப்பா, சிபா அப்பா. அன்புள்ள சிவாவிற்கு எப்ப சேர்ந்து படுக்கலாம்? சாரிமா, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. டி வந்து டூ ஆயிடுச்சு, அது படிக்கலாம். அது I'm sorry, Subbu. சாரியா சுப்பு, உன்னை ஏன்னா இந்த சாத்து சாத்தினா? சேர்ந்து இங்க ஹாஸ்பிட்டல் அடிக்கிற கும்மாளத்தை யாராலையும் சந்திக்க முடியல. ரோஷமுள்ள எந்த ஆம்பளையும் இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். நீங்க எப்படி உங்க கொண்டாட்டி பேரை காப்பாத்தாட்டியும் பரவாயில்ல, உங்க மானத்தையாவது காப்பாத்திக்கோங்க சார். உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் அசோகன் ஒரு பையனை வச்சிருக்காரு. யார் வேணும்? இது அம்மா அண்ணன் குரு சொன்னார். அங்கிள், என்ன? சாரி அங்கிள், பக்கத்து வீட்டில் கொடுக்க சொன்னேன், அவன் தவறுதலா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான். என் நல்ல நேரம் லெட்டர் உங்க கையில கிடைச்சது. அக்கா கையில கிடைச்சிருந்தா இன்னும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்திருப்பேன். என்ன லெட்டர் அது? லவ் லெட்டர். படிச்சிருக்க மாட்டீங்க. Thank you.